நடிகை விந்தியா பாத்தீங்கன்னா பேட்டி ஒண்ணுல தன்னோட சினிமா வாழ்க்கையில மறக்க முடியாத நினைவுகள் பத்தி பேசியிருக்காங்க. அப்ப தற்போது இருக்க நடிகர் நடிகைகள்ல நடிகர் தனுஷ், சிம்பு, நயன்தாரா, த்ரிஷா, விஜய், அஜித் போன்ற பலரை பத்தியும் தன்னோட மனசுல பட்டதை வெளிப்படையா பேசியிருக்காங்க. நடிகை விந்தியா பாத்தீங்கன்னா 17 வயசுலயே சினிமாவில் அறிமுகமாகி இருந்தாலும் கடந்த 10 வருஷத்துக்கும் மேல அவங்க சினிமாக்கள்ல நடிக்கல. அவங்க நடித்த சங்கமம் திரைப்படத்தை 90s kids இப்பவும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே எவர்கிரீன் பாடல்களாக இடம்பெற்றிருக்கு. அதுலேயும் மார்கழி திங்கள் அல்லவா பாடல் இப்பவும் பல கலை நிகழ்ச்சிகளில் முதலாவதாக பாடப்படுற பாடலாக தான் இருக்கு. சினிமாவோட புகழோட உச்சத்தில் இருக்கும்போதே விந்தியா சினிமாவை விட்டு விலகி இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க சினிமாவில் அதிகமாக நடிக்கலைன்னாலும் பேட்டி ஒன்றில் கலந்துக்கிட்டாங்க. அதில் நடன இயக்குனராக இருக்க கலா மாஸ்டர் தான் விந்தியா கிட்ட பேட்டி எடுத்தாங்க. அவங்க இன்றைய முன்னணி நடிகர்கள் மற்றும் நடிகைகள் பத்தி கேட்கப்பட்ட கேள்விக்கு தனக்கே உரிய வகையில டக்கு டக்குன்னு பதில் சொல்லி இருக்காங்க. அதுலயும் நடிகர் விஜயை பத்தி கேட்கும்போது விஜய் எப்பவுமே தாளம் தப்பாம டான்ஸ் ஆடுறவர். அவர் ரசிகர்களுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆட தெரிஞ்சவர். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தளபதி முக்கியமா துண்டு சீட்டு இல்லாம பேசக்கூடிய தளபதின்னு சொல்லி இருக்காங்க. அதை தொடர்ந்து அஜித் பத்தி பேசும்போது தகுதி இருக்கிறவங்களுக்கு தலை வணங்குறதுக்கு தயங்கவே மாட்டாரு, தப்புன்னு தெரிஞ்சா எதிர்க்கிறதுக்கும் தயங்க மாட்டாரு, மலை மாதிரி தான் எப்பவுமே தலை தலை தான் தெரிவிச்சிருந்தாங்க. சிம்பு பத்தி என்ன சொன்னாங்கன்னா சகலகலா வல்லவனோட மகன், ஆனா என்ன பண்றது என் தம்பிக்கு எப்பவுமே ஏதாச்சும் ஒரு தொல்லை வரும்ட்டு சிரிச்சபடியே சொன்னாங்க விந்தியா. சிம்புவை தொடர்ந்து தனுஷ் பத்தியும் பேசியிருக்காங்க. அப்ப தனுஷ்னாலே அவர் ஒரு அசுரத்தனமான திறமை கொண்டவர்னு நினைவூட்டுறாரு. புல்லு போல முளைச்சாருன்னு நினைச்சவங்களுக்கு ஆலமரமா பறந்து நின்று நிரூபிச்ச ஒரு உண்மையான உழைப்பாளின்ட்டு பெருமையாக பேசியிருக்காங்க. நடிகைகளில் த்ரிஷாவை பற்றி சொன்னால் அவங்க 20 வருஷமாக இளமையாகவே இருக்கிற ஒரு சிறந்த நடிகை. நயன்தாரானா வலிகள் எல்லாத்தையும் வலிகளாக மாற்றி தன்னை எதிர்த்தவங்களை ஏறி மிதித்து ஜெயிச்சு தைரியமாக நிற்கிற கேரளா தந்த ஒரு தைரிய லட்சுமின்னு தெரிவிச்சிருக்காங்க. நடிகை குஷ்பு பற்றி குஷ்பு மனசில் பட்டதை பேசிடுவாங்க. என்னோட அன்பான தோழி, வலிகள் 1000 இருந்தாலும் வெளியில் தெரியாமல் மறைச்சு வளர்ற புன்னகை அரசி தான் அவங்கன்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. வித்யா தன்னோட அம்மாவாக நினைக்கிற ஜெயலலிதாவை பற்றி பேசும்போது எனக்கு முகவரி தந்த கடவுள்ன்ட்டு அவங்கள பற்றி பேசும்போது கண் கலங்கிட்டாங்க.